அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம மற்றவங்களை சந்தோஷமாக வச்சுக்க முடியும். ஸோ உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சஞ்சீவ் சார் வந்து நொடிமுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலக சாதனை திரைப்படம் அவர் எடுக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அறிமுகம். என்னுடைய பேர் வந்து ஜோசப் இளந்தென்றால். நான் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அட்வொகேட் ப்ளஸ் வந்து லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுடைய ஃபவுண்டராக இருக்கேன். லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் மேபி கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ சமீபத்தில் உங்கள் துறை சார்ந்தே சொல்கிறேன், பாக்யராஜ் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐகான் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின்ற விருது கொடுத்தது நம்மளுடைய அமைப்பு தான். அவருடைய 72வது பிறந்த நாளில் அவருக்கு டாக்டரேட் கொடுத்தது நம்ம அமைப்பு தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திபன் சார் எடுத்த இரவின் நிழல் திரைப்படம் அதற்கான உலக சாதனைக்கான அங்கீகாரம் கொடுத்ததும் நம்மளுடைய அமைப்பு தான். ஸோ அந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஷாட், நிறைய விமர்சனங்கள்லாம் நிறைய வந்திருக்கும். ஸோ அந்த விமர்சனங்களுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் நம்ம லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்லேருந்து விருது கொடுக்கப்பட்டது. முதல் முறையாக உலகத்தில் வந்து முதல் முறையாக ஒரு தமிழன் எழுதி இயக்கி தயாரித்த முதல் திரைப்படம் அப்படின்ற ஒரு விருது கொடுத்தோம். ஏன்னா சிங்கிள் ஷாட் மூவி அப்படின்றது அது 2வது மூவின்ற மாதிரியான நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஆனால் தமிழன் எடுத்த முதல் சிங்கிள் ஷாட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருந்தோம். அதுக்கு வந்து கே எஸ் ரவிக்குமார் சார், பாரதி ராஜா சார், இன்னும் நிறைய திரை ஜாம்பவான்கள்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து கோலோச்சி நிற்கக்கூடிய இயக்குநர்கள், நடிகர்கள். இப்போ நம்மளுடைய லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் முதல் முறையாக நம்ம சஞ்சீவ் சார் போன்ற ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு இயக்குநருக்கு உதவி செய்கிறதுல வந்து நாங்கள் பெருமை அடைகிறோம். இதற்கும் ஒரு சிறிய ஒரு விளக்கம் இருக்குது. நொடிமுல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரத்தில் ஒரே கேமராவை கொண்டு எடுக்கக்கூடிய திரைப்படம். அதனால் அதில் இருக்கிற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பற்றிலாம் உங்கள் யார்கிட்டையும் நான் பேச வேண்டிய அவசியம் இருக்காது, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் இது பற்றி வெளியே போகும்போது கேட்பாங்க கண்டிப்பாக, இதுக்கு முன்னாடி 24 மணி நேரத்தில் படம் எடுத்திருக்காங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 17 இயக்குநர்களை வைத்து எடுக்கப்பட்ட சுயமரம் திரைப்படம் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி 12 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நடு இரவு அப்படின்ற ஒரு திரைப்படமும் புதுவை மாரிஸ் அப்படின்ற ஒருத்தர் எடுத்திருக்காரு 12 மணி நேரத்தில். ஆனால் இந்த திரைப்படத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கதை கேட்ட வரைக்கும் சொல்கிறேன், அவர் வந்து இதில் ஃபைட்டும் வச்சுருக்காங்க, சாங்கும் வச்சுருக்காங்க, காமெடி வச்சுருக்காங்க. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு நாளில் நடக்கக்கூடிய கதை எப்படி இருக்கும், ஒரு இரவில் நடக்கக்கூடிய கதை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒன்லைனை மட்டும் ரொம்ப ஈஸியாக எடுத்துருவாங்க. இப்போது சிங்கிள் ஷாட் மூவி பார்த்திங்கன்னா அது பீரியாடிக் ஃபிலிமாக எடுத்திருந்தாங்க, அது ஒரு பெரிய ஒரு சாதனையான ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி ஒரு பரிச்சாத ஒரு முயற்சியை வந்து ஏற்கனவே ஒரு 2 திரைப்படம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 3வதாக இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் நோக்கி நகராமல் இந்த மாதிரியான ஒரு சாதனைகளை எடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு சஞ்சீவ் சார் வந்திருக்காரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு வார்த்தையை அவர் இங்கே பயன்படுத்தினார். என்ன வார்த்தை பயன்படுத்தினார்னா, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 70கள் 60களில் பார்த்திங்கன்னா வாய்ப்பு அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகன்னா நல்லா பாட தெரியணும், நல்லா ஆட தெரியணும், நல்லா பேச தெரியணும், நல்ல குரல் வளம் இருக்கணும். நம்ம சிவாஜி சார் மாதிரி, எஸ் எஸ் ராஜேந்திரன் மாதிரி குரல் வளம் படைத்திருக்கணும் அப்படின்ற எம்கேடி பாகவதர்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இன்னும் பார்த்திங்கன்னா சங்கீதமே தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து மண் சார்ந்த இயக்குனர், இப்போ பாரதி ராஜா சார் போன்ற ஆட்கள் இங்கே அப்புறம் பாக்யராஜ் சார் போன்ற ஆட்கள் வர ஆரம்பித்த பிறகு மண் சார்ந்த முகங்கள் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போ காலகட்டம் வந்து ஒட்டுமொத்தமாகவே மாறியிருக்கு. யாருடைய முகங்கள் வந்து அடிக்கடி மக்கள் முன்பாக வந்து பரிச்சயமாயிட்டு இருக்கோ அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு செலிப்ரிட்டி மோடுக்கு வந்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு போனோன்னா ஒரு பெரிய ஒரு நடிகர் வராருனா அவரை விட அதிகமான கூட்டம் யாருக்கு வரும், யார் மக்களிடையே இன்ஸ்டா மூலியமாகவும் ரீல்ஸ் மூலியமாகவும் மக்கள் மனதில் வந்து இடம் பிடித்திருக்காங்களோ அவங்களுக்கான நேரங்கள் வந்து உருவாகிட்டு இருக்கு. அதனால் வந்து நடிகர் அப்படின்றது ஒன்றுமே இல்லை, உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்த தெரிஞ்சாலே போதும். இந்த மக்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இருந்தாலே உங்களுக்கான அங்கீகாரம் வந்து ஒரு எளிதில் கிடைக்கும். ஸோ சஞ்சீவ் சார் மாதிரியான ஆட்கள் அவங்க எடுக்கக்கூடிய படங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாய்ப்பை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஐடியாஸ் மூலயமா நீங்கள் எப்படி வெளியே வரணும் அப்படின்றத வந்து நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுடைய பங்களிப்பை நான் எதிர்பாராத ஒரு பங்களிப்பு தான். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிறுவனத்தினுடைய வேலை வந்து ஒரு தொழிலை வந்து ஒரு சாதனையை வந்து அவங்க செஞ்சு முடித்தாங்கன்னா அவங்களுக்கான சான்றிதழ் கொடுத்து அங்கீகரித்து அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறது தான். ஆனால் ஐயாவுடைய விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் துவக்கம் முதல் முடிவு வரைன்னு ஒரு வேர்டு ஒன்று யோசிப்போம், ஸ்டார்ட் டு எண்டுன்ற மாதிரி. ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸால் என்னென்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் பண்ண முடியுமோ அந்த எல்லா விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்கு பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏன்னா சினிமாவை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரீம் டர்ன் ரீல் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய கனவுகளை வந்து நீங்கள் ரீலாக கொண்டு வந்துடலான்னு ரீல் டர்ன் டு ரியல்னுவாங்க. உங்களுடைய கனவுகளை வந்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம், நிறைவேற்றுவதற்கான ஒரு தளமாகவும் இது இருக்கும்.
அதே மாதிரி உங்களுடைய பயிற்சி, முயற்சி, வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த துறை சார்ந்திருக்கீங்களோ அந்த துறை சார்ந்து குறைந்தபட்சம் ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேலே நீங்களோட உழைப்பை பெறும்போது அதோடு சேர்ந்து அந்த துறை சார்ந்த அறிவு நமக்கு அதிகமாக வரும். நீங்கள் நல்லா தெளிவாக சொல்லணும், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பெரிய பெரிய இயக்குநர்கள், நடிகர்களுடைய பிள்ளைங்கள்லாம் அப்படியே நீங்கள் உட்காந்து ஒரு பெண் எடுத்து லிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் முதல் வெற்றி அப்படின்றது வந்து ரொம்ப எளிதாக கிடச்சிருக்கும். எவ்வளோ பெரிய இயக்குநரை நான் சொல்லும் போதே உங்களுக்கு டக்கு டக்குனு நிறைய பேர் வந்திருப்பாங்க இந்த நிமிஷத்துக்கு. அவங்களுக்கான வெற்றிகள் எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமாக கிடச்சிருக்கும், ஆனால் அடுத்த தளத்துக்கு அவங்களால போகவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே நியர்லி ஒரு 40-45 ஏஜுக்கு வந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த பக்குவம் வந்திருக்கும், ஆனால் அந்த வெற்றி அவங்களால போயிட்டு ரீச் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. ஆனால் ஒரு சாதாரண ஒரு டிவி சேனல்லேருந்து வந்த ஒருத்தர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர் பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ளே போயிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி போன்ற ஆக்ட்ரஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 40+க்கு மேலே தான் உருவாயிருக்கு. ஏன் அவங்களால அங்கே சஸ்டெயின் பண்ண முடியுதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க பெற்றிருந்த அந்த அனுபவம், அவங்க பெற்றிருந்த அந்த அறிவு, அவங்க மக்களிடையே பெற்றுக்கொண்ட அந்த விஷயங்கள் இருக்குது பாருங்கள், அவங்கள பக்குவப்படுத்திய விதம் இருக்குது பாருங்கள், அதுதான் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அந்த இடத்துல. ஏன்னா நம்ம ஐயா கூட ஒரு படத்தில் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காக்கா பிரியாணி சாப்பிட்டா காக்கா குரல் வராமல் உங்களுக்கு என்ன உன்னிகிருஷ்ணன் குரலாக வரும் அப்படின்வாங்க. நமக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம், என்ன இருக்கோ அதுதான் வெளியே வரும். நம்ம அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சா நமக்குள்ளே மோட்டிவேட் வரும். தோல்வி மனப்பான்மை இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது இப்படி தான் ஒருத்தவங்க ஆரம்பித்தாங்க, அது இப்படி ஆகிடுச்சு, இப்படி தான் ஒருத்தவங்க தொடங்கினாங்க, அது இப்படி நடந்து முடிஞ்சிடுச்சு, நான் அப்போவே நினச்சி இது நடக்க முடியாது. ஏன்னா எதை நினைக்கிறீர்களோ அதுதான் இந்த சொசைட்டியில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நல்லது கெட்டது எதுன்னு வந்து யூனிவர்ஸ்க்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து எது நல்லது எது கெட்டது எதுன்னு நினைக்காது. நீங்கள் நினைக்கிறத நடத்துறது தான் அதோடைய வேலையாகவே இருக்கும். ஐயா வந்து என்கிட்ட வந்து பூஜை போடணும் நீங்கள் வாங்க அப்படின்னு தான் சொன்னார். ஐயா என்கிட்ட பேசவே இல்லை, நான் பூஜைக்கு தான் நான் நேரடியாக வந்திருக்கேன். எனக்கு தெரியும் இவர் கண்டிப்பாக பூஜை போட்டுருவார், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துடணும்னு. ஏன்னா நானும் கொஞ்சம் வெளியூர் பயணங்களில் இருந்ததுனால அதெல்லாம் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆனால் இன்றைக்கி இவர் ஒரு துவக்கத்தை இங்கே உருவாக்கிட்டார். ஆனால் இவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இது எல்லாருக்குமான வாய்ப்பு, எல்லாருமே இதில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை அமையன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்து இப்படி ஒரு உலக சாதனையை வந்து நீங்கள் நிகழ்த்தும் போது இந்த படம் உங்களுக்கு ஒரு அடையாளமாக மாறும். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணிக்கிறது, இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபிலிமில் நாங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு ஒரு அடையாளமாக மாறும். அதே மாதிரி இன்றைக்கி சொல்கிறேன், ஐயாவுக்கு மட்டும் அங்கீகாரம் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த உலக சாதனைக்கான அங்கீகாரத்தை கொடுக்க எங்கள் நிறுவனம் தயாராக இருக்குது. மேலும் உங்களுக்குள்ளே வேறு ஏதாவது கலை சார்ந்தோ துறை சார்ந்தோ ஏதாவது தனி திறமைகள் இருந்ததுன்னா நீங்கள் லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களை மாதிரியான நிறைய கலைஞர்கள், நிறைய திறமைசாலிகள், வெறும் சினிமா மட்டுமல்ல பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் நம்மக்கிட்ட வந்து உலக சாதனை படைச்சிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய நிறுவனம் துபாய், மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளில் இயங்கிட்டு இருக்கு. உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து நம்மளை மென்மேலும் மேலே உயர்த்துவதற்கு நம்மளும் மற்றவங்களுக்கு துணையாக இருப்போம். நமக்கு வரக்கூடிய உதவிகளை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம பெரிதாக பிரகாசிக்க வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமக்கெல்லாம் வந்து தீபாவளி, பொங்கல், அந்த ஃபெஸ்டிவல் அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு படப்பூஜை, நம்ம படம் ரிலீஸு, அதுதான் நமக்கு திருநாள் எல்லா கலைஞர்களுக்கும். அதை நான் ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறேன். சாரை எனக்கு பழக்கமே கிடையாது. ஒரு டாக்டர் சார், ப்ரொடியூசர், அவர் தான் எனக்கு தெரியும். அவர் சாருக்கு ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி உங்களை கேட்குறாரு, நீங்கள் நடித்து கொடுப்பீங்களா சார், பேச சொல்லுங்கள் சார் அப்படின்னு. சார் உடனே ஒரு 10 நிமிஷத்தில் லைனில் வந்தார். வந்த உடனே அவர் சொன்னவுடனே, சார் நீங்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல்னு ஒரு கேரக்டர் சொன்னார். எனக்கு உள்ள கான்ஃபிடென்ட் இருக்குது, ஆனால் இருந்தாலும் சார் என்னால் அது நான் பண்ண வைக்கிறேன் சார், நீங்கள் பண்ணுவீங்க சார் அப்படின்னார். அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் பண்ணுவேன் சார், நான் ரொம்ப ஒல்லியாக இருக்கேனே சார், பரவாயில்லையா, பரவாயில்ல, உடம்பு போடுங்க, உடம்பு ஜிம்முக்கெல்லாம் போங்க, பண்ணுங்கள் அப்படின்னாரு. அதுக்கான எஃபெக்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். மிக விரைவில் இது ஒரு உங்களை போன்ற நல்ல இதயங்கள் சார் கூட பேசினார், ரொம்ப நல்ல சிறப்பாக பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது சார். இங்கே முதல் விஷயமே இந்த எனர்ஜி தான் வேணும், முடியும் அப்படின்ற எனர்ஜி தான் நமக்கு வேணும். அந்த எனர்ஜி இருக்கும்போது நிச்சயம் நம்ம எல்லோரும் வெற்றி பெறலாம் சார். இப்போ வந்து நான் பேசியிருக்கேன், சார் பேசினார், உங்களையும் யாராவது நாளைக்கு வரலாம் சார். இங்கேயும் என்னோட சமகாலத்தில் பணியாற்றினவங்களாம் இருக்கிறாங்க, நான் பார்க்குறேன், பெருமையாக இருக்குது. மூர்ச்சி மூர்ச்சி செய்கிறாங்க பார்த்தீங்களா, உயிர் போகிற வர கடைசி நிமிஷம் வர நம்ம முயற்சி செய்யலாம் சார், வெற்றி நிச்சயம் சார். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கு என்னோடய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். வந்த எல்லாருக்கும் என் வணக்கங்கள், பத்திரிகை மற்றும் ஊடகங்களுக்கும் என் தலைசிறந்த வணக்கங்கள் சார், நன்றி. அது எப்படி 12 மணி நேரத்தில் படம் பண்ண முடியும், காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா சாயந்தரம் 6 மணிக்குள்ளே, கதை வேகமாகவும் இருக்கக்கூடாது, ஓடிக்கக்கூடாது,
சுவாரஸ்யமாக இருக்கணும், ஆக்ஷன் வித்தியாசமாக இருக்கணும், காமெடினா சிரிக்கணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த சில கதைகளை தூங்க விடாதுல்ல சார், என்னை தூங்க விடலை. எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டுருந்தேன், சிக்கலில் ராஜசேகர் சார், சேகர் சார் வந்து படங்களை வில்லனாக நடித்தவர், இவருக்கு என்ன பண்ணலாம். ஆதேஷ் பாலா நண்பர், 2003 நண்பர், இவருக்கு சொல்லிக்கிட்டு பேசிகிட்டே இருக்குமே, இவருக்கு என்ன பண்ணலாம். சென்னையில் ஓட வர படத்தில் அடியாள் கேரக்டர் வந்த ஒருத்தர், இன்றைக்கி படங்களில் வில்லனாக வந்துட்டு இருக்க சபரி, எங்கே பாருங்க தாடியெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி நல்லவன் நம்ம அண்ணா, நான் என்ன பண்ண முடியும், உட்கார் உட்கார். சரி, சந்தோஷம் ஐயா. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் தில்லை சார் வந்து பல படங்களில் கேரக்டர் நடித்தேன், டெய்லி ஃபோனில் வருவார், ஃபோனில் வந்துட்டு இந்த மாதிரி என்கிட்ட அதுக்கான கேரக்டர் ஒதுக்கியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பழனி, ஃபைட் மாஸ்டர், ஜெம்னா சீசனார், இவருக்கு என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற ஒரு இது. ஒவ்வொருத்தர் கேரக்டர் நான் ஒதுக்கியிருக்கேன், யார் என்ன மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் சார் வந்து நண்பர் ஒருத்தர் பின்னாடி நிற்கிறார், நிறைய படங்களில் அழகுமையாக பண்ணிட்டு வந்தவர், இந்த படத்தில் வாங்க சார்னு ஸோ வரேன்ட்டுருக்கார். பிறகு அம்பாள் ஆறுமுகம், அவர் படம் தனியாக பண்ணோம் அப்படின்னாரு, கூட்டு வர வச்சு அவர் இந்த படத்தில் ஒரு காமெடி கேரக்டர் பண்ணு. கேட்கும்போது அந்த கேரக்டர் உருவாகிடுது எனக்கு, உட்காருங்க. அடுத்து பிறகு ஹரிகரன் சார், அவர் சரி சார், 45 போராட்டம், ஒரு மனிதர் நம்ம அது அந்த அவருக்கு அவரை வச்சு ஒரு கதை பண்ணியிருக்கங்க, அந்த கதை ஃபுல்லாக ரத்த கலரி தான். அது சொன்னோன்னு அவர் ஆச்சரியமாக போயிட்டார், நம்ம யார் இழக்கிறது மாதிரி இல்லைங்க, ஒவ்வொரு கலைஞரை தேடி ஒவ்வொருத்தரும் வர உற மாதிரி இல்லை. எனக்கு வந்து சார் வந்து கை கைதட்டினோடனே எனக்கு அது பெரிய சக்ஸஸ் பெரியாச்சு. அப்புறம் உதவிகள் எல்லாம் செஞ்சு இந்த படத்தை நல்லபடியாக முடிப்போன்னு சொல்லி எனக்கு கோஆப்ரேட் இருந்தது யாருன்னா, நம்ம சாலமன் சார், இருந்தாலும் அண்ணன்ட்டு கேட்டு ஒரு வார்த்தை சொல்கிறேங்கன்னு அழகாக கேட்டு சொல்கிறவர், மேடம் உங்கள்லாம் அடுத்தடுத்த விஷயம் பண்ண போகிறேன் என்ன சொல்லுதா கேட்டு அழகாக பதில் கொடுப்பாங்க. இந்த படம் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகும் சார், நாலு வாங்க. என் கதை எப்பயுமே ஒரு விஷயம் சார், தூக்கமும் சாப்பாடும் தூக்கமும் மனிதன் முக்கியம் தானே இந்த உலகத்தில், அதான் சார் என் கதை, அதான் இந்த படம். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் அருமையாக வந்து. ஆனால் தயவுசெய்து கான்டாக்ட் நம்பர் வச்சுக்காங்க, வாங்கிக்காங்க, என்னை ஒதுக்குறீங்களான்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா நீங்கள் தான் காரணம், நான் கிடையாது. உங்களுக்கான கேரக்டர் இருக்குது, ஒரு 10 ரிகர்சல் இருக்கும், ஷூட்டிங் 20-30 அந்த டேட்டில், எந்த டேட் கொடுக்குறாங்க அந்த டேட்டில் ஷூட்டு, ஏன்னா அந்த இடத்துல ஷூட்டிங் நடக்கக்கூடாது, அதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக நான் ரெடி ஆகணும், ஃபைட் பண்ணி ஆகணும். இதில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, இதில் அந்த டைலாக் கொடுக்குறது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது, எதார்த்தமாக பண்ணப்போம் படம் ஜெயிக்கும் சார். ரொம்ப நன்றி ஆதேஷ் சார், ரொம்ப நன்றி. உங்கள் வந்தவர் அனைவருக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த கேரக்டர் வந்து நான் கொடுக்கும்போது வந்துடுங்க. அப்புறம் மியூசிக் டைரக்டர் யாருமா, நம்ம பரத் மியூசிக்கு வந்து உள்ளே வந்திருக்காங்க, இசை பரத். என்னப்பா ஆறு மணி பற்றி சுத்தியாக தூக்குற அளவுக்குலாம் சக்தி வேணுமா இல்லையா, இசையை வந்து இங்கேருந்து நான் வருது, இன்னும் உடம்புலையாக வருது, பரவாயில்ல, சந்தோஷம். தம்பி வந்து இதில் வந்து வந்து இசையை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன பண்ணுறாருனா, ஆர்ஆருக்கு வந்திருக்காரு, அடுத்தடுத்த படங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள், ரெண்டு பேர் ஜெயிப்போம். ஆ ரைட் ரைட், ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் வந்ததுக்கு, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டவர்களுக்கு நன்றி. நல்லா ரெடி ஆகிக்காங்க, ஓட ஆரம்பிக்க போகிறோம். இது வந்து நான் லாங்குவேஜ் வர்றதுனால அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயங்கள் இருக்குது. ஏஆர்எஸ் கார்டில் இருந்தால் ஷூட்டு சார் சொல்ல மறந்துட்டேன், காலையில் 6 ஆரம்பித்து சாயந்தரம் 6 வரைக்கும் ஒரே இடத்துல அது நடக்கும். இப்போ உங்களை என்ன பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஐடியா பண்ணியிருப்பேன், நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க, சரிங்களா சார்? ரைட் ரைட், ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். உங்களை வந்த அனைவருக்கும் நான் மனமார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்.